வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களின் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம துறைமுகத்தை பொறுத்த வரையும் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹார்பரில் வந்து முகத்துவாரம்னு ஒன்று கடல்லேருந்து ஆற்றுக்கு உள்ளே வர்ற அந்த வழி வந்து இருந்தால் தான் வந்து கண்டிப்பாக வந்து அந்த கப்பலோ போட்டோ எல்லாமே வந்து உள்ளே வந்துட்டு போக முடியும். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம அந்த துறைமுகத்தில் கடலும் ஆறும் சேர்கிற இடத்துல அடிக்கடி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மணல் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மணலை எப்படி அள்ளுவாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன மிஷின் யூஸ் பண்ணி இங்கே வந்து நம்ம ஒரு பள்ளங்கள்றதுக்கோ இல்லை மண் தோண்டுறதுக்கோ வந்து ஜேசிபி வச்சுருப்போம். அந்த ஜேசிபிக்கு பதிலாக ஹார்பரில் பள்ளம் தோட்டுறதுக்கு என்ன மிஷின் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டிப்பாக வந்து நம்ம அந்த மிஷினையும் அந்த மிஷின் எப்படி இயங்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ இங்கே தெரிகிற இயந்திரம் பேர் தான் வந்து நம்ம வந்து இதை தான் வந்து பள்ளம் கழுறதுக்காக ஹார்பரில் துறைமுகத்தில் பள்ளம் கழுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த ஜேசிபி மாதிரிங்க. கிட்டத்தட்ட கரையில் ஜேசிபி எப்படியோ அதே மாதிரி இது மிதக்கும் ஜேசிபி. ஆனால் ஜேசிபி வந்து நம்ம சும்மா அதில் இருக்கிற வெறும் மணலை மட்டும் அல்லும். இது என்ன முறையில் யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா ஒரு சாஃப்ட்டு, இந்த சாஃப்ட்டு தண்ணிக்கு அடியில் போயிட்டு வேகமாக சுற்றுங்க. அப்போ மண்ணை வந்து தண்ணியோடு சேர்த்து கிளப்பி அது வழியாக அப்படியே அந்த ஓசு வழியாக மண் தண்ணி சேறு இது வழியாகவே இது எல்லாமே இந்த வழியாக வந்து இப்போ இங்கேருந்து தெரியுதுங்களா இதில் இந்த ஓசு வந்து இந்த ஓசோட ஜாயிண்டில் இருக்கும். இந்த ஓசு வழியாக இப்படியே நம்ம வந்து இது ஃபுல்லாக போய் இது வழியாக அந்த கிளற மண் எல்லாமே போய் அங்கே இந்த ஓசோட எண்டு நம்ம போகும்போது காமிப்போம். இந்த ஓசோட எண்டு வழியாக போயிட்டு இதில் எடுக்கிற மண் ஃபுல்லாகவே இந்த சைடு இப்போ ஹார்பர்லேருந்து எடுக்கிற மண் ஃபுல்லாகவே அந்த சைடு எடுத்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு தெரியுதா அந்த சைடு மட்டும் கொட்டின மணல் ஃபுல்லாகவே எல்லாம் வந்து மண் அங்கே கிடக்கு பாருங்க. இப்போ தெரியுதுங்களா அப்படியே தண்ணியோட தண்ணி ஃபுல்லாக கடலில் மறுபடியும் கலந்துடும். அங்கே எடுத்த மண் மட்டும் அந்த இடத்துல இப்போ ரொம்ப முட்டாக இதாகுது பாருங்கள். இதுதான் இதோட மெத்தடு. இப்போ இந்த இயந்திரத்தில் வந்து ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயந்திரத்தை இப்போ அந்த பழுது நீக்கம் பண்ணுறதுக்கு இந்த சுற்றுதில்ல இந்த சுற்றுற பொருப்பில் சாப்பிட்டுக்கிட்ட ஏதோ ஃபால்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஹார்பர் உள்ளே போயிட்டு அந்த ஃபால்ட்டை சரி பண்ண போகிறாங்க. அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம அந்த எப்படி பள்ளம் தோன்றோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வந்திருந்தோம். அப்போ வந்து நம்ம நேவல் போட்டு ரோந்து போகிற போட்டு வந்து காலையில் போயிட்டு கடல் ஃபுல்லாக ரோந்து போயிட்டு இப்போ வந்து போட்டு வந்து துறைமுகத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அதையும் சரி உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ரோந்து போட்டு உள்ளே வரும்போதே ஹாரன் அடிச்சுக்கிட்டே வர்றாங்க. தொழிலுக்கு போயிட்டு வந்து உள்ளே வர்ற போட்டு எல்லாமே உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. இது இந்த இயந்திரம் வச்சு இந்த மணலை கெல்லலை அப்படின்னா இந்த போட்டுங்க எதுவுமே உள்ளே வர முடியாத அளவுக்கு தர தட்டுங்க. அதுக்காக தான் இந்த இயந்திரத்தை வச்சு இந்த பள்ளம் வந்து கெல்லிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க இப்போ தெரியுதா பெரிய பெரிய போட்டுகள் எல்லாமே கடலுக்கு போயிட்டு எல்லாருமே ஹார்பர் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும் போது தர தட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இயந்திரத்தை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஹார்பர் துறைமுகத்தில் வச்சு பள்ளம் கெல்லுவாங்க. இப்போ அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த இயந்திரம் ஃபால்ட் ஆனதுனால இந்த இயந்திரத்தை வந்து இப்போ உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபால்ட்டு நீக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இயந்திரத்தில் வந்து ஏதாவது ஒரு வேலை நம்ம வந்து ஏன்னா நடு ஆற்றுலையில் இருக்காங்க, திடீர்னு வந்து எந்த ஒரு கடைக்கோ இதுக்கோ எதுக்குமே போகிறதுக்காக இந்த போட்டை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன வேலைகளை ஃபுல்லாக இந்த போட்டில் இருந்து தாங்க வந்து பார்க்குறாங்க. இந்த போட்டு வந்து இப்போ இங்கே ஒரு ஆள் நிற்கிறாங்க பாருங்கள். இந்த ஆளை வந்து இப்போ ஏற்றிக்கிட்டு போயிட்டு
இப்போ இந்த ஆளை ஏற்றினதுக்கு பிறகு இவங்க போயிட்டு அங்கே போயிட்டு ஆக வேண்டிய வேலை என்ன வேலையோ அதை போய் பார்ப்பாங்க. இப்போ இன்னொரு போட்டுமே உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இந்த இயந்திரம் வந்து அவங்களோட அந்த பழுது பார்க்கறதுக்காக போகிறதுக்கு தயாராக எல்லாமே வந்து. இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஓசு ஒன்று தெரியுதுங்களா, அந்த ஓசு வந்து நிலத்தில் இருக்குங்க. அந்த நிலத்தில் உள்ள ஓசை வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக மேலே தூக்குறாங்க. அப்படியே தூக்குவாங்க பாருங்களேன் நீங்களே. இப்போ நல்லா பாருங்கள், தூக்குறது தெரியும் பாருங்கள். தெரியுங்களா, நிலத்துலேருந்து அப்படியே தூக்கிறது தெரியுது பாருங்க. அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக நிலத்துலேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி நவர போகிறாங்க அப்படின்னுங்கிறது தாங்க உண்மையாகவே எனக்கு தெரியல. ஏன்னா இதில் வந்து போட்டு கப்பல் மாதிரி பெரிய சாஃப்ட்டு இருக்குமா இல்லை அந்த ஃபைபர் போட்டு தான் இழுத்துட்டு போகுமா அப்படின்னுங்கிறது உண்மையாகவே தெரியல. நம்ம யாரையுமே கேட்கவும் இல்லை. இது வந்து நம்ம சும்மா யதார்த்தமாக வந்தப்போ யதார்த்தமாக நடந்த ஒரு இன்சிடெண்ட். அதனால் வந்து நமக்கும் தெரியல இது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னுங்கிறது நம்ம இருந்து பார்த்தா தாங்க தெரியும். இப்போ ஃபுல்லாகவே அதை மேலே தூக்கியாச்சு, இப்போ நிலத்தில் இல்லைங்க. இப்போ அந்த ஃபைபர் போட்டை வச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதை திருப்புறாங்க பாருங்கள். ஏங்க சூப்பராக ஒரு சைடு தாங்க இருக்குது, ஒரு சைடு தான் இந்த இதை தூக்கியிருக்காங்க, இன்னொரு சைடு வந்து நிலத்தில் தாங்க இருக்குது. இன்னொரு சைடு நிலத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே சூப்பராக இதை திருப்பிக்கிட்டு மட்டும் வர்றாங்க. திருப்புறதுக்கு ஃபைபர் போட்டு வச்சு தான் திருப்புறாங்க. திரும்புறது தெரியுதுங்களா, அப்படியே சூப்பராக திருப்பிக்கிட்டே வர்றாங்க பாருங்கள். சூப்பராக அதை போட்டை வச்சு சூப்பராக தெரியுது. இப்போ தெரியும் உங்களுக்கு நல்லா போட்டு திரும்பி வர்றது சூப்பராகவே தெரியும். சாரிங்க, இது போட்டுன்னு எப்படிங்க சொல்கிறது, இதை வந்து மிதக்கும் இயந்திர கப்பலுங்க. போட்டை திருப்பிட்டாங்க, திருப்பினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது தெரியல. திருப்பினதுக்கு அப்புறம் முதல்ல வந்து அந்த இதை தூக்குறாங்க. இப்போ அந்த சைடில் ஒரு இது வந்து ஒரு பெரிய ராடு வந்து மேலே வந்துருச்சு, இன்னொரு ராடு உள்ளே இருக்கு நிலத்தில். அப்போ அதை தூக்குனதுக்கு பிறகு இந்த இதையும் தூக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் உண்மையாகவே ரொம்ப டிஃபிகல்ட்டான வேலை தாங்க இந்த பெரிய இந்த இயந்திர கப்பலை வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக தூக்கிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயந்தான். ஏன்னா வந்து இவங்க ஃப்ரெப்பலர் சாஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்க இந்நேரம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. சாஃப்ட்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னுங்கிறதே தெரியலையே. இந்த ஃபைபர் போட்டும் இவ்வளோ சின்ன ஃபைபர் போட்டு வந்து இவ்வளோ பெரிய போட்டை இழுத்துட்டு போக முடியுமா அப்படின்னுங்கிறதும் தெரியல. அப்போ எந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னுங்கிறது நினச்சி கூட பார்க்க முடில. என்ன எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அநேகமாக அவங்க அணைக்கிற கயிறெல்லாம் பார்த்தாக்கா வந்து கண்டிப்பாக இந்த ஃபைபர் போட்டு தான் இழுத்துட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் தெரியுது, ஃபைபர் போட்டு இழுத்துட்டு போகுமா இல்லை இவங்க வந்து இந்த ஆங்கரை வச்சு ஃபைபர் போட்லேருந்து ஆங்கரை எடுத்தாந்து தூரமாக போட்டுட்டு அந்த ஆங்கரை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து 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 நவுந்து போவாங்களா அப்படின்னுங்கிறது தெரியல.
ஆமாங்க, உண்மையாகவே அந்த ரோப்பை எடுத்து கையில் இப்போ பிடிச்சி வச்சுட்டு நிற்கிறாங்க. ஃபைபர் போட்டையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபைபர் போட்டையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா போட்டு இழுத்துட்டு போக போகிறாங்களா இல்லை ஆங்கரை போட போகிறாங்களா என்னன்னுங்கிறது தெரியல. பார்ப்போம் பார்ப்போம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சு, கொஞ்ச நேரம் நம்ம பார்க்க மாட்டோமா? எல்லாத்தையுமே பார்த்துருவோம், எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துருவோம். இதை பற்றி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையாகவே தெரியல, தெரியாத விஷயத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் நடக்கும்போது அதை உங்கள்கிட்ட காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவுமே நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த ரோப்பு கயிறு தாங்க எடுத்து மாட்டுறாங்க. ரோப்பு கயிறை ஃபைபர் போட்டில் இழுத்து அணைக்கிறாங்க. அப்போ இந்த ஃபைபர் போட்டு இவ்வளோ பெரிய இயந்திர கப்பலை இழுத்துட்டு போக போகுது. போகிறாங்க போகிறாங்க. அப்போ இந்த ஒரு ஃபைபர் போட்டு தாங்க இந்த இதோட மெயின். ஃபைபர் போட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபைபர் போட்டில் ரோப்பு எடுத்து எடுத்து வர்றது தெரியுதுங்களா? ஆனால் உண்மையாகவே ரோப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க, ரோப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க, அது நல்லா தெரியுது. இதுவரையும் இது நவுறுறதுக்கான இந்த இதையும் அவங்க தூக்கலை. அப்போ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆங்கர் ஒன்று ஃபைபர் போட்டில் ஆங்கர் வச்சுருக்காங்க. அந்த ஆங்கரில் ரோப்பை மாட்டி ஒரு வேளை கீழே போட்டுருவாங்களா அப்படின்னு தெரியல, பார்ப்போம். இப்போ தாங்க ஒரு வழியாக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியுது. ஆங்கரை ஒரு சின்ன ஆங்கர் தாங்க, ஒரு ஃபைபர் போட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஆங்கர் தான். அந்த ஆங்கரை வந்து அந்த ஆங்கரை அணைச்சி தண்ணிக்குள்ளே போடுவாங்க போல. தண்ணிக்குள்ளே போட்டுட்டு இந்த கப்பல் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக முன்னாடி உள்ள ட்ரம்மில் வந்து அந்த இதை ரோப்பை இழுக்கும் போது இந்த கப்பல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து அந்த ஆங்கரை போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இங்கேருந்து அந்த ரோப்பை எடுக்கிறாங்க பாருங்கள். ரோப்பு வந்து ஒரு ட்ரம் ஒலியாக ரோப்பை எடுக்க 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 இந்த இது வந்து நவரும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து பின்னாடி உள்ள அந்த இன்னொரு இதையுமே ரெண்டத்தையும் ஒன்றா தூக்கிட்டாங்க தூக்கிட்டாங்க. இப்போ முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது வந்து அது இப்போ கீழே போயிடுச்சு மறுபடியுமே. முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அது ஃபுல்லாகவே கீழே போயிடுச்சுங்க. இப்போ அந்த ஃபைபர் போட்டுமே பின்னாடி வந்து அந்த இன்ஜினால் முட்டி இந்த கப்பலை தள்ளுது. அதுவும் இல்லாமல் நம்ம முன்னாடி போட்ட ஆங்கர் இருக்குல்ல, ஆங்கரால் ஆங்கரையுமே கொஞ்சம் 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 கொஞ்சமாக ரோப்பை எடுத்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக நவுறுதுங்க. இந்த கப்பல் நவுற ஆரம்பிச்சிருச்சுங்க.
ஆகா டேலண்டட் ஒர்க்கு தாங்க. நம்ம கூட இதை எப்படிங்க நவுத்தி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக வந்து பா சூப்பர், ஒரு வழியாக வந்து நவுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக நவுற ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டமான ஒர்க்குங்க, அதில் ஒரு நாலு பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு நாலு பேர் இன்னும் இவ்வளோ பெரிய கப்பலை வந்து நவுத்தி கொண்டுட்டு போகிறாங்களே. இப்படியே அப்படியே அந்த நம்ம ஆங்கர் போட்ட இடத்துக்கு போனதுக்கு பிறகு அந்த ஆங்கர் எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி போட்டு மறுபடியும் ஒரு தடவை போவாங்க போல். மறுபடியும் ஆங்கர் எடுத்துகிட்டு போய் முன்னாடி போட்டு அப்படி போவாங்கன்னு நினைக்கிறேங்க. அப்படியே இந்த ஃபைபர் போட்டு உதவியோடு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை இது சம்மந்தப்பட்டவங்களுக்கோ இல்லை இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கோ கண்டிப்பாக நீங்களும் சொல்லுங்கள், இல்லை இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். பாய்ங்க, டாட்டா பாய் பாய். இப்போ இங்கே இருந்த கப்பல் இந்த இவ்வளோ தூரத்துக்கு நவுத்தி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னுமே அப்படியே நவுந்து போயிட்டு தான் இருக்குது கப்பல். இயந்திர கப்பலை நாலு பேரே நவுத்தி கொண்டுட்டு போகிறாங்க சூப்பராக.